திருவாரூரில் மீண்டும் தொடங்கிய கனமழை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் குளிர்ந்த காற்றுடன் லேசான சாரல் மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் பெய்த சாரல் மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்று சுழற்சியின் காரணமாக பரவலாக கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்கு உள்ளாகினர். நாகை மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கீழ்வேலூர், காக்கழனி, வேளாங்கண்ணி, திருமருகல், திருக்குவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் மண்ணம்பந்தல், செம்பனார் கோவில், ஆக்கூர், திருக்கடையூர், தரங்கம்பாடி, வில்லியநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சூரிய வெளிச்சம் இல்லாமல் இதேபோல் மேகமூட்டத்துடன் தொடர்ந்து மழை பெய்து வந்தால் சம்பா தாளடி பயிர்களில் புகையான் தாக்குதல் ஏற்படும் எனவும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருநெல்வேலியில் மிதமான சாரல் மழை பெய்தது. மாநகர பகுதியான சந்திப்பு டவுன்பேட்டை, பாளையங்கோட்டை, கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை பெய்தது. நாச்சியார் கோவில், சாக்கோட்டை, திருச்சேரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களுக்கு மிதமான முதல் கனமழை பெய்யும் என வானிலை மையத்தால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று மதியம் முதல் காரைக்கால் மாவட்டத்தில் நகரப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. நேற்று முதல் இன்று வரை மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் வெப்பம் தணிந்துள்ளது. புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்தது. மச்சுவாடி, மாலையீடு, கேப்பரை, திருவப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் சம்பா சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சையில் இந்த ஆண்டு சராசரி மழை அளவு குறைந்ததால் சம்பா தாளடி சாகுபடி செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்த நிலையில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருவதாலும் சம்பா சாகுபடி தற்போது பால் பிடிக்கும் தருவாயில் இருப்பதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.